நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. என்ன சந்தானம், உன் மனவருப்பம் பூர்த்தி ஆயிடுதோ இல்லையோ? பல வருடங்களுக்கு முன் காஞ்சி மகா சுவாமிகள் தன் பரிவாரங்களுடன் தஞ்சை மாவட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். அது ஆணி மாதம். ஆடுதுறையில் பெரிய தர்மசத்திரம் ஒன்றில் முகாமிட்டிருந்த மகாபெரியவாளை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஜனங்கள் வந்து தரிசித்து சென்றபடி இருந்தனர். ஆடுதுறையை சுற்றியுள்ள நடராஜபுரம், கோவிந்தபுரம், தியாகராஜபுரம், சாத்தனூர், திருமங்கலக்குடி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த பிரமுகர்கள் தங்கள் ஊர் சார்பாக ஆச்சாரியாளுக்கு சமஷ்டி மீஷா வந்தனம் நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். ஆடுதுறையிலிருந்து தெற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில்தான் அடியனின் சொந்த ஊரான மருத்துவக்குடி கிராமம் உள்ளது. என் தந்தையார் பிரம்மசந்தான வாத்தியார் அப்போது அந்த பகுதியின் காஞ்சிமட மூத்த அதிகாரியாக இருந்தார். எங்களது கிராமத்தின் சார்பாகவும் சமஷ்டி வீஷாவந்தனம் நடத்த வேண்டும் என்று விரும்பினார் அவர். இதை உள்ளூர் பிரமுகர்களும் ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காலை சுவாமிகள் முகாமிட்டிருந்த சத்திரத்துக்கு கிளம்பினார் என் தகப்பனார். என்னையும் உடன் அழைத்து சென்றார். அவரை கண்டதும் மடத்து காரியஸ்தர், சாஸ்திரிகளே, நீங்கள் மருத்துவக்குடி பகுதி மடத்து மூத்த அதிகாரி தானே, ஒரு நாளைக்கு உங்கள் ஊரில் பிக்ஷை வச்சுக்க வேண்டாமோ? வர ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஊரில் வச்சுக்கோங்களே என்றார். உடனே என் தந்தையார், நானும் அதை கேட்டுட்டு போகத்தான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வச்சுடுறோம், சுமார எவ்வளவு ரூபா செலவாகும் என்று அந்த காரியஸ்தரிடம் விரும்பினார். காரியஸ்தர் சிரித்தபடியே, சொல்கிறேன், மடத்து காணிக்கையாக 250 ரூபா கட்டுப்படணும், அப்புறம் தேங்காய், பழம், காய்கறிகள்னு நீங்கள் வாங்கிட்டு வர செலவு, எல்லாம் முடிஞ்சு ஆச்சாரியால்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கிறச்ச உங்கள் கிராம வசதிப்படி பாத சமர்ப்பணம் அப்படி இப்படின்னு 500-600 ரூபா செலவு பிடிக்கும், உங்கள் ஊரில் வசூலாயிடுமோ இல்லையோ என்று கேட்டார். சற்றும் தயங்காமல் பேஷா ஆயிடும் என்றார் என் தகப்பனார். அது சரி, மற்ற ஊர்காலெலாம் பாத சமர்ப்பணையாக எவ்வளவு பண்ணுறா என்று ஆவலுடன் கேட்டார். 500-1000 வரை பண்ணுறா என்றார் காரியஸ்தர். தகப்பனார் யோசனையில் ஆழ்ந்தார். சற்று நேரத்தில் ஆச்சாரியை தரிசித்த நாங்கள் அவரை நமஸ்கரித்து எழுந்தோம். என் தந்தையார் பீஷா வந்தன விஷயத்தை சுவாமிகளிடம் தெரிவித்தார். பேஷா நடக்கட்டுமே என்று அனுகிரகித்த சுவாமிகள், ஏகதேசம் பண்ணுறாப்புல நம்ம ஊரில் நிறைய தனிகள்லாம் இருக்காளோ என்று வினவினார். உடனே என் தகப்பனார் குரலை தாழ்த்தி, 3-4 பேர் வழிகள் இருக்கா, அவளில் 2-3 பேர் இப்போ மெட்ராஸ் போயிருக்கா, ஊரில் எல்லாருமா சேர்ந்து தான் பெரியவாளுக்கு பிக்ஷா வந்தனம் பண்ணுறதா உத்தேசம், ஆச்சாரியால் அனுகிரகிக்கணும் என வேண்டினார். புன்னகைத்தபடியே இரு கரங்களையும் தூக்கி ஆசிர்வதித்தார் சுவாமிகள். ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 4 நாட்களே இருந்தன. வசூலை ஆரம்பித்தார் தகப்பனார். 3 அக்ரஹாரத்திலும் சேர்த்து சுமார் 30 வீடுகள் இருக்கும். வியாழக்கிழமை மாலை வசூல் முடிந்தது. 400 ரூபாய் சேர்ந்தது. என் தகப்பனாரும் உள்ளூரில் உள்ள மற்ற வைதிகர்களும் சேர்ந்து 100 ரூபாய் சமர்ப்பித்தனர். ஆக மொத்தம் வசூல் 500 ரூபாய். பிக்ஷா வந்தன செலவுக்கு இது போதும். இனி பெரியவாளின் பாத சமர்ப்பணைக்குத்தான் பணம் வேணும். 500 ரூபாயாவது பாத சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்பதுதான் என் தந்தையின் ஆசை. ஆனால் பணமில்லை. அன்றிரவு அவர் சரியாகவே தூங்கவில்லை. வெள்ளிக்கிழமை ஆச்சாரலை தரிசிக்க சென்றோம். சத்திரத்து வயலில் கீற்று கொட்டகையில் அமர்ந்து தரிசனம் அளித்து கொண்டிருந்தார் சுவாமிகள். கூட்டம் அலைமோதியது. நாங்கள் சற்று தள்ளி ஒரு ஓரமாக சுவாமிகள் இருந்த இடத்தை நோக்கி கைகூப்பி நின்றிருந்தோம். நான் தகப்பனாரை பார்த்தேன். முகத்தில் கவலை தோய்ந்திருந்தது. பாத சமர்ப்பண 500க்கு என்ன பண்ண போறோம் என்கிற கவலை அவருக்கு. திடீரென்று ஒரு கருணை குரல், சந்தானோ கிட்டவாயே, ஏன் அங்கேயே நின்றுருக்கே? சிரித்தபடி ஜாடை காண்பித்து அருகில் அழைத்தார் ஆச்சாரியாள். இருவரும் சென்று சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தெழுந்தோம். என்ன சந்தானோ, நேற்றுக்கு நீ கண்ணில் படவே இல்லையே, ஊரில் ஏதாவது வைதிக ஜோலியோ என்று வினவினார் சுவாமிகள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊர் சார்பாக பிக்ஷா வந்தனம் பண்ணுறோமோ இல்லையோ, அது விஷயமா ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் என்று என் தகப்பனார் முடிப்பதற்குள் இடைமறித்த சுவாமிகள், அது சரி சந்தானோ, லௌகிகமெல்லாம் எதிர்பார்த்தபடி பூர்த்தியாச்சோ இல்லையோ என சிரித்தபடியே வினவினார். இதற்கு பதில் சொல்ல தயங்கினார் என் தகப்பனார். அவர் ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் சுவாமிகள் எதையோ புரிந்து கொண்டவர் போல, ஒன்றும் கவலைப்படாதே, சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால் எல்லாம் நீ நினைச்சிட்டுருக்கபடியே நடக்கும் என வார்த்தைகளால் வருடி கொடுத்தார். திடீரென, ஏன் சந்தானோ, இந்த ஊர் காவிரி நதியில் இப்போ நிறைய ஜலம் போகிறதே, தெரியுமா உனக்கு என்று கேட்டார். காவிரி ஜலத்தை பற்றி பெரியவா ஏன் விசாரிக்கிறார் என்று அனைவரும் குழம்பினர். போய்கொண்டிருக்கு பெரியவா என்றார் தகப்பனார். பெரியவா விடவில்லை. அது சரி, நீ எப்போ காவிரி ஸ்நானத்துக்கு போயிருந்த? 1 வாரம் முன்னாடி பெரியவா என் தகப்பனார் பதில் சொன்னார். அதற்கட்டும், இப்போ ஜலம் போயின்னு இருக்கோ,
தெரியுமோ இது பெரியவா? உடனே அருகிலிருந்த உள்ளூர் அன்பர் ஒருவர் பவ்யமாக, இன்னைக்கு காத்தால நான் காவிரி ஸ்தானத்துக்கு போயிருந்தேன், சுமாரா ஜலம் போறது பெரியவா என்றார். சுவாமிகளுக்கு சமாதானம் ஏற்படவில்லை. சுமாரா போறதுனா? புரியலையே. அமிழ்ந்து ஸ்நானம் பண்றாப்ல போறதா இல்லையான்னு எனக்கு தெரியணும் என்றவர் என் தகப்பனாரை பார்த்து, சந்தானோ நீ ஒரு காரியம் பண்ண, நாளைக்கு விடிய காலம்புற காவிரி ஸ்நானத்துக்கு போ, நன்னா மூழ்கி ஸ்நானம் பண்றாப்ல தீர்த்தம் போறதான்னு பார்த்துட்டு வந்து சொல்லு என்று கூறிவிட்டு விசுக்கென்று எழுந்து உள்ளே சென்று விட்டார். தான் காவிரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வருவதற்காகத்தான் இவ்வளவு விவரங்களையும் பெரியவா கேட்கிறார் போலும் என்று எண்ணியபடியே ஊர் திரும்பினோம். சனிக்கிழமை பொழுது விடிந்தது. மழை லேசாக தூறிக்கொண்டிருந்தது. பெரியவாங்கியபடி காவிரி ஸ்நானத்துக்கு புறப்பட்டோம். அப்போது காலை 7 மணி. கரையில் என்னையும் தகப்பனாரையும் தவிர ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. என் தகப்பனார் ஸ்நானம் பண்ணியபடியே சொன்னார், நன்ன மூழ்கி ஸ்நானம் பண்றாப்ல ஜலம் போறது, பெரியவா கிட்ட போய் சொல்லணும். தொடர்ந்து உரத்த குரலில் காவிரி ஸ்நான சங்கல்பம் சொல்ல ஆரம்பித்தார் என் தந்தையார். திடீரென கரையிலிருந்து, சாஸ்திரிகளே கொஞ்சம் இருங்கோ, நான் வந்துடுறேன், எனக்கும் கொஞ்சம் ஸ்நான சங்கல்பம் பண்ணி வைங்கோ, புண்ணியம் உண்டு என்றொரு கணீர் குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தோம். சுமார் 55 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஜலத்தில் இறங்கிக் கொண்டிருந்தார். முன்பின் பார்த்திராத முகம். சங்கல்ப ஸ்நானம் முடிந்து கரையேறினோம். உடை மாற்றிக்கொண்ட அந்த நபர் தகப்பனாருக்கு ஸ்நான சங்கல்பம் தட்சிணையாக 500 ரூபாய் கொடுத்தார். அவரை பற்றி என் தகப்பனார் விசாரித்தார். அவர் சொல்ல ஆரம்பித்தார், எனக்கும் பூர்வீகம் மருத்துவக்குடி தான், எங்கள் அம்மா வழி தாத்தாவுக்கும் இந்த ஊர் தான். அப்பா வழி தாத்தா வெங்கடாச்சலா ஐயருக்கு மருத்துவக்குடியிலே சொந்த வீடு இருந்தது. எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் இங்கே ஒருத்தரும் இல்லை, பம்பாய் போயிட்டோம். திருநீலக்குடிக்கு அருகில் இருக்கிற மேலூர் சந்திரமூலீஸ்வர சுவாமி தான் எங்களோட குலதெய்வம். நீ எப்போ நம்ம ஊர் பக்கம் போனாலும் ஆடுதுறை காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவா. அந்த பாக்கியம் இன்றைக்கி தான் கிடச்சிது. குடும்ப கேஸ் விஷயமா தஞ்சாவூர் போயின்ட்டுருக்கேன், இப்போ சங்கல்பத்தோட காவிரி ஸ்நானம் கிடச்சதில் ரொம்ப திருப்தி என்றவர், ஆமாம் சாஸ்திரிகளே, ரயிலை விட்டு இறங்கி வரைச்ச பார்த்தேன், நிறைய பேர் மடிசாரும் பஞ்சகச்சுமா போயின்ட்டுருக்காளே, இங்கே என்ன விசேஷம் என்று கேட்டார். ஆச்சாரியால் விஜயம் பற்றியும் கிராம பிக்ஷாவந்தனம் பற்றியும் தகப்பனார் அவரிடம் விவரித்தார். அவருக்கு பரம சந்தோஷம், கேட்கவே சந்தோஷமா இருக்குது. நம்மூர் சார்பா லோககுருவுக்கு நடக்கிற பிக்ஷாவந்தனத்தில் என்னால் கலந்துக்க முடியாத நிர்பந்தம், இருந்தாலும் எங்கள் குடும்ப காணிக்கையா பிக்ஷாவந்தனத்தில் இதையும் சேர்த்துக்கோங்கோ என்றபடி என் தகப்பனாரை நமஸ்கரித்து அவரது கையில் ஒரு கவரை கொடுத்தார். தகப்பனாருக்கு ஒன்றும் புரியவில்லை. கவரை பிரித்து பார்த்தார். அதில் 500 ரூபாய். நான் போயிட்டு வரேன் சாஸ்திரிகளே என்று கிளம்பியவரை தடுத்து நிறுத்திய என் தகப்பனார், உங்கள் நாமோதயம் என்று கேட்டார். அவர் சொன்ன பதில் சந்திரமௌலி. இருவரும் பிரமித்து நின்றோம். பின்னர் நேராக சத்திரத்திற்கு சென்றோம். அங்கே பெரியவா இல்லை, கோவிந்தபுரம் போதேந்திரால் மடத்திற்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். என் தகப்பனார் மடத்து காரியஸ்தரிடம் சென்று, பெரியவா காவிரியில் அமிழ்ந்து ஸ்நானம் பண்றாப்ல ஜலம் போறதான்னு பார்த்துட்டு வர சொன்னான் என்று முடிப்பதற்குள் அவர், பெரியவா விடியகாலர 4:30 மணிக்கே காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டாளே என முத்தாய்ப்பு வைத்தார். எங்களின் பிரமிப்பு அதிகரித்தது. ஞாயிற்றுக்கிழமை பிக்ஷாவந்தனம் முடிந்தது. கிராமத்தை சேர்ந்த அனைவரும் பெரியவளை நமஸ்கரித்தோம். தகப்பனார் பழத்தட்டில் பாத காணிக்கையாக அந்த 500 ரூபாயை வைத்து சமர்ப்பித்தார். பழத்தட்டையே சற்று நேரம் முற்று பார்த்த சுவாமிகள் சிரித்து கொண்டே, என்ன சந்தானம், சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால உன் மனவிருப்பம் பூர்த்தி ஆயிடுதோ இல்லையோ, காவிரி ஸ்நான பலனும் கிடைச்சதோ இல்லையோ என்று வினவ, வியப்புடன் நின்ற அனைவரும் சாஷ்டாங்கமாக பெரியவாள் முன்னே விழுந்தோம். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.